இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சினிமா ப்ரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும், இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும், அதர்தன் கா கணேசன், ஹீரோயின் என் அன்பு நண்பர் பிதார்த், ஹீரோயின் ஸ்வீதா, டைரக்டர் பிரவீன், கேமராமேன் சவுந்தர், எடிட்டர் பாரத், மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர், ப்ரொடியூசர் தேனப்பண்ண, பாடலாசிரியர் உமா தேவி, தேவா, என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்ன முதல்கண் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு 1.5 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகிறதில்லை எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டார், நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சிங்க இன்றைக்கி வச்சுருக்கீங்க? என்னங்க சினிமா நிகழ்ச்சி அப்படி தானே? சரி, எனக்கு தெரியும், இருந்தாலும் வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாகவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது. தம்பி தேவாவா, அவருடைய படம், அவருடைய பாடல் எழுதியிருக்காரு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு மேடையில் இந்த காட்சி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல. உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இதை நீ மறக்கவும் கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 23 நாளில் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம், பெரிய விஷயம். இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைய விழாவுக்கு போக மாட்டாங்க, பெரும்பாலும் டைம் இருக்காது. நட்ட படம் லென்த்தாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும். அண்ணன் தேனப்பண்ணனுக்கு தெரியாது பெரும்பாலும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டு டைரக்டரு படம் பார்த்தோம், அதே மாதிரி க்ரைம் சப்ஜெக்டு சஸ்பென்ஷன்லாம் இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும். நான் உட்காந்துருக்கப்போ அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன், படம் பார்த்துட்டு இருந்த லிரிக்ஸு, அண்ணா இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்க அப்படின்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கரனை. அவருக்கு ஒரு வாழ்த்து, மேலும் ஒரு வாழ்த்து. நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏன்ப்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என் நண்பரை. லாந்தர்னா ஃபர்ஸ்ட் மைண்டில் நான் அழைச்சிட்டு ஹிந்தி மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. அப்புறமா தான் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தேன் நைட்டு. லாந்தர்னா அந்த இரவு நேரங்களில் சிம்லின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த இரவு நேரத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழே லாந்தர் எரியும். அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழி வகுத்து செல்லும், நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் தான், லர்டன் சொல்லுவாங்க அதை. லர்டன்ங்கிறது தான் லாந்தர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கில காலத்தில் லர்டன் இருந்திருக்காது. ஸோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க. ஏன்னா இதிலேருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பாக பயனடையணுங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் லாந்தருங்கிற பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ இந்த படமும் வெற்றி அடையுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக நான் இந்த படத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளிக்கணும். தேனப்பண்ண தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன குறுகிய காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்களில் தான் நல்ல சப்ஜெக்ட் வைஸ் தெரியுது. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன். பாஸ்கர் நான் ஆக்ட் பண்ணுறாரு, நிறைய படங்கள் பார்க்குறேன், நைட்டு சன்னத்தில் படம் பார்ப்பேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த படம் இது பாருங்கள், இவர் விதார்த்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி மினிட் பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்குது. அதுக்காக பெரிய படங்கள் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு அவங்க நீங்கள் ஆதரவு தரணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் ஆதரவு தந்தீங்கன்னாவே போதும். அதுக்கு அதே நேரத்தில் மைனான்னு ஒரு படம் வந்தது, நான் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா. லாஸ்ட்டில் தான் வைச்சார், ஒன்றால் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு விசாரித்தா லாஸ்ட்டில் எங்கள் ஊருக்கார் அவர். எனக்கு அதில் ஒரு பெருமை, திருநெல்வேலியார். ஆனால் அவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் அரக ஒரு ஒரு ஃபோர்ஸஸாக இருக்கும் உங்கள் ஏரியா இல்லை, அந்த மலை கீழே பிறந்த ஊர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கார். அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்களுடைய மனைவியும் பார்த்தேன், எனக்கு குழந்தைங்க பார்த்தேன், அதை விட சாஃப்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு அதுவே ஒரு காரணம். விதார்த்த ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க விதார்த் உண்மையாகவே. உங்கள் படங்கள் தான் பெருசாக சக்ஸஸ் ஆகலையே தவிர சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அதோட இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியாக இருக்குது. இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், சரியாக போய் ரீச் ஆகணும். நான் வணங்குற தெய்வத்தை, குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம், பத்திரிகை நண்பர்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ரெக்வஸ்ட்டு
நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ங்கிறதுனால உங்களை ஒரு தாண்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதில் மெயின். ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து நம்ம நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் 10% கூட இந்த செய்தி இல்லைங்க, ஆனால் செய்தி வந்து தவறாக வருது. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல. ஒரு சில நபர்கள் 10% கூட உண்மை இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலான்னு எங்கள் போன செயற்குழுவில் கூட பேசினாங்க. அந்த கோரிக்கையை தான் உங்கள் உங்கள் கூட வைக்கிறேன். நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியெடுத்து சென்றக்கூடிய பத்திரிகை நபர்கள் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ 10% கூட நீங்கள் இல்லாத செய்திகளை பண்ணுறீங்க போகிறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலமாக கேட்டதுனால அதை செயற்குழுவில் பேசினால அதை இதில் பெருசாக பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தயவு செய்து அதில் ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நபர்களை பற்றி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல, சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. அதை போராட்ட அந்த அவங்கள அதை போராட முடியல, சில நபர்களுக்கு போராட்ட இது கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லியிருக்கு இன்னைக்கு. ஸோ தயவு கூர்ந்து இதில் நீங்கள் உதவிட வேண்டும். இந்த படம் வெற்றியடையும் 100 நாள் ஓடணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்றோம் அப்படின்னா பெரியவங்களுடைய வாழ்த்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பெரியவங்க அப்படின்னா மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள். முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞானசவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டேன். இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இது மாதிரி பாராட்டு நீண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறார். இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்ல கேட்குற மாதிரி இருந்தது இசை. ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினார் ஈன்னார், எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்லா தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான். இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி விதார்த்தவர்கள்,
காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னாக்க, பப்ளிக்குக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா நாலு பேர்த்து சொல்லுங்கள், பிடிக்கலை அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போகிறவங்க படத்துக்கு வந்து போகிறவங்களை வந்து அந்த படம் நல்லவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் வந்து படப்பிடிப்பிலேயே வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு உடனே வந்து நீங்கள் தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் செல்ஃபோன் இருக்குங்கிறதுக்காக மொக்க, இந்த படத்துக்கு தயவுசெய்து வந்துடாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல பேசாமல் இருந்துருங்க, அவ்வளவு தான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்று நம்ம மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிட போகிறதில்லை. ஆனால் இந்த படங்கள், இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு வந்து நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் வந்து பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னார், பாஸ்கரனை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னபில்ல, சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. எங்கிட்ட கிடங்க, நீங்கள் எதுக்கு பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கிறதில்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலை, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலாக இருக்கிறத விட ஈக்கி தலையாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன். சின்ன படங்கள் நல்லா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்பில் என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்பில், எட்டு தோட்டாக்களுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து கூப்பிட்ட உடனே, டைரக்டர் வந்து கூப்பிட்ட உடனே, நான் எனக்கு வந்து ஃபைலில் வந்து நீங்கள் வந்து இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் போகிறோம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லு நீ? இல்லை, நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும் போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர் தான், பக்கத்தில் உட்கார சொல்லணும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லு. இல்லை, அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது எட்டு தோட்டம் இருக்குது, எட்டு தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று ஒன்று வெடிக்கும் போது ஒரு ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்கு, ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் 2 ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள். இந்த மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி வந்து விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சலீம் அண்ணா வந்து எனக்கு ரவிவெளியில் தான் எனக்கு பழக்கம். ஆக்சுவலாக சலீம் அண்ணன் அப்படிங்கிறதோட அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பிகினிங்கில் எங்கள் முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ண அந்த சமயத்தில் வந்து ரூமில் எல்லாம் ஒன்றா ஒரு 7-8 பேர், ரவி, ராம் அண்டு அர்ஜுன், மொத்தம் 7-8 பேர் இருப்போம். அது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறவர் வந்து சலீம் அண்ணன் தான். சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் அதிகமாக சாப்பிட்ருவோம், பத்தாது, அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது, அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவார். கடைசியில் அவர் மிச்சமீதி இருக்கும் அந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் மானி தான் தெரியும்.
அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன். அந்தளவு எங்களை வந்து பார்த்துக்கிட்டவர். அது போக ஸ்கிரிப்டு சென்ஸும் ரொம்ப இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட கொடுத்து படிக்க கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன், அவர் முன்னாடியே படம் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். அண்டு ஞான சௌந்தர் என்கிற சந்தோஷ் தம்பி மாதிரி நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் சும்மா பால் பிடிக்க போட்டிருந்தான், திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணியிருக்கிறனா அப்படின்னா, நீ எங்கடா கேமரா மேனானே அப்படிங்கன்னா எனக்கே ஷாக்காக இருந்தது. அப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் சென்சிபிளாக. இப்போ அதிகமாக நிறையா டவுட்ஸ் இப்போ அவங்ககிட்ட கேட்குற அளவு வளர்ந்துருக்கான். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்டு விதாத் சார், விதாத் சாரும் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராமன் ரவி ரெண்டு பேரும் அம்டாஸ்பட்டின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ விதாத் சார் தான். அப்போவே வந்து அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதில் விதாத் சார் இருக்கார். அண்டு ஹீரோயின்ஸ்லேயே தான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம். அண்டு மியூசிக் டைரக்டர் எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்டு ப்ரொடியூசர் பத்ரி சார், அவர் திருப்பூர்காரர், எங்கள் அப்பாவோட நண்பர். அவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக இருந்து மேலும் மேலும் பல படங்கள் பண்ணோம். மொத்த குழுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். சலீம் சார் எனக்கு விஷ்ணு சார் மூலமாக தான் பழக்கம். விஷ்ணு சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், இது மாதிரி முண்டாசுப்பட்டி ராட்சசனில் சலீம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்ல டயலாக் சொல்லி கொடுப்பாரு, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் உள்ள ஆள், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பார், கரெக்ஷன் சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவார். அதனாலேயே கட்டா குஸ்தி ஷூட் போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சலீம் சாரே வந்து ஒர்க் பண்ணுறது கூப்பிடுவோம் சார் அப்படின்னு. இல்லை அவர் தனியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சலீம் சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா சார்னு. நான் கேட்கும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு 1 வாரம் 10 நாள் தான் இருந்துச்சு. அப்போ சொன்னார் அவர், இல்லை சார் நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த நேரம் வேணாலும் கமிட் ஆகலாம், இந்த நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வர்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃபுல் ஃபிலிம் ஒர்க் பண்ணணும்னு நான் ஒன்றும் அவசியம் இல்லை சார், நீங்கள் எப்போ கமிட் ஆனாலும் அன்றைக்கே நீங்கள் கிளம்பிடலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து கட்டாகுசி வந்து ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் 20 டேஸ் ஷூட் பண்ணோம். ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கமிட் ஆகிட்டார். அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்ட்டேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார். அந்த 20 நாளும் சலீம் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவான நபர். அதனால தான் வந்து இப்போ ஒரு படம், முத படம் அவர் டைரக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக எல்லாருமே என்ன வெயிட் பண்ணுவாங்க, அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சிட்டாரு, அந்தளவுக்கு பாசிட்டிவானால. அதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார், பெரிய பட்ஜெட்டு அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரொடியூசர்ட்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னென்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றாப்பில் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு பாசிட்டிவான நபர் சலீம் சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விதார்த் சார் இன்றைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர் அவரும் ஒருத்தர். மைனாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. அவரோட ஒரு கிடாயின் கருணைமனு, குரங்கு பொம்மை, அப்புறம் இருகப்பற்று, என்றாவது ஒரு நாள், குய்கோன்னு எல்லா படங்களும் இப்போ 5 வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்காக வந்து மெனக்கெட்டு பண்ணணும், அது அதை நம்பி பண்ணுறாரு. அந்த வரிசையில் லாந்தரும் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி ரெண்டு பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும், எம் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபோ ஸோ மச். அண்ட் வெளியில் வந்து ஒரு தேங்க்யூ. வணக்கம். பிஃபோர் தேட் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது, ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. இது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் த்ரில் அபவுட் த ரிலீஸ் ஆஃப் த மூவி. இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், ஸோ ஐம் நாட் ஏபிள் டு டெல் எனி திங், பட் ஐ வுட் ரியலி வாண்ட் டு தேங்க்ஸ் அஜி சார், பத்ரி சார்,
சந்தோஷ் சார் ஹூ மேட் மீ லுக் ஸோ பியூட்டிஃபுல் விதவுட் மேக்கப் இன் த என்டையர் மூவி அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் விபின் விதாத் சார் அண்ட் ஸ்வேதா அண்ட் யா ஐ ஹோப் நான் இன்னும் நல்லா தமிழ் படம் பண்ணுவேன் அண்ட் பெட்டராக தமிழ் பேசுவேன் நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் பேசினாலும் பல பேருடைய சிரிப்பு ஸ்மைல் வந்து எல்லாருக்கும் வணக்கம் வித்யார்த்தண்ணா இல்லை நீங்களே கோட்டெல்லாம் போட்டு வரல நான் போட்டு வந்துட்டேன்னு எதுவும் இல்லை ஓகே எல்லாருக்கும் வணக்கம் லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள் மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார் நன்றி சார் என்ன பேசுறதுன்னு தெரில ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய முதல் மேடை எனது முதல் ஸ்டேஜ் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம் அதனோட என்னோடய பிரதர் மிஸ்டர் சரவணன் அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர அங்கே தான் லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது எல்லாருமே பார்க்கணும் ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களோட கஷ்டம் என்னென்னா என்னோடய இது என்னென்னா வித்யார்த் அண்ணா கூடயும் ஷேஃபா கூடயும் என்னோடய காம்பினேஷன் மட்டும் இல்லை அதாவது நெக்ஸ்ட் என்னோடய கோ ஆக்டர் சஹானா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டேன் மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜுக்கு வாங்க கார்த்திக் ப்ரோ கணேஷ் மொசாஃப் திருமலை சார் மதன் ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மொத்த டீமும் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க டைரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு வந்தாலுமே சரி அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்கினது கிடையாது நாங்கள் தூங்கினதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றாங்க இந்த படத்தில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் எல்லோரும் போய் படத்தை பாருங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை அதோட நான் பெருசாக மதிக்கிற பத்திரிகை என் ஊடகம் நம்பருக்கு என்ன முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா லாந்தர் படத்தை என்னோட நண்பன் படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் இது வெற்றியடைய வாழ்த்துக்கள் நடிகர் அனைவருக்கும் சந்தோஷம் மிக்க நன்றி சார் அவையூர் அனைவருக்கும் வணக்கம் தமிழில் பேசுகிறேன் ஏன்னா அந்த சாங் எல்லாமே ரொம்ப தூய தமிழில் இருந்துச்சு ஸோ தமிழில் ஆரம்பித்து இடையில இங்கிலீஷ் வரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க August 15 ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான் நின்றுட்டு அப்படியே லெஃப்டில் வாத்தியார் நிற்கிறாரு பார்க்குறாரு அவரை பார்த்துட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு
அவன் பார்க்குறான், அப்படியே முழிச்சிட்டே இருக்கான், வாயில் காற்று தான் வருது, பாட்டு வரல, அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான். சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் கீழே வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் இன்றைக்கா ஒரு நாள் நீ பாடுவே, நீ நல்லாவே பாடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி, என்னடா ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்குது, ஒரு பயம் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு, முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார், அங்கே போயிட்டு ஒன்றுமே பாடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோமேனு ஒரே கவலை. சரி நமக்கு மியூசிக் சம்மந்தமே கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே எல்லாரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு ரூமில் ஒரு பழைய ஹார்மோனியம் எடுத்து ஒருத்தன் வாசிக்கிட்டு இருக்கிறான். ஆறு மணி வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காதில் கேட்குது, என்னடா வாசிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன், வாசிக்கிறான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை எனக்கு மியூசிக்கு ரொம்ப தூரம், நீங்களே வாசிங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் கழித்து வச்சுட்டு போயிட்டாரு. சரி என்ன தான் அமைக்கி பார்க்கலாமே, என்ன இருக்குது ஆர்வணியத்தில், நம்ம தான் எல்லா வீடியோலையும் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வணியத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீ அமைக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னவோ கோயின்சிடென்ட், அந்த டைம் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த பாட்டுடைய அதே பிச் நோட்டு ஸ்கேல் எல்லாமே நான் வாசிக்கிற அந்த நோட்லேயே சிங்க் ஆகுது. என்னது நம்ம வாசிக்கிறது டியூன், நம்ம டியூனுக்கு தான் பாட்டு ஓடுதா, பாட்டை கேட்டு நம்ம டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரியாத ஒரு சிங்க் அப்போ தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ தான் நமக்கு சரி ரெண்டு மூணு நோட்டு வாசிக்க வாசிக்க அந்த சாங்குக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன், ஸோ நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளால் வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த டைம் தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் என்னுடைய மியூசிக் ஜேர்னி அண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. அங்கேருந்து தான் என்னுடைய ஃபுல் ஸ்டடீஸ் மியூசிக் எல்லாமே ஆரம்பித்தேன். அம்மா அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ எதையோ பண்ணிக்கோ, படிக்கிற மட்டும் விட்டுறக்கூடாது எந்த காரணத்து கொண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி ஆரம்பித்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு சரி சினிமாவில் போய் எதாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவா வந்து நட்பு கிடச்சிச்சு. தேவா என்ன சொன்னாப்பில், நம்ம செம்மையாக பாட்டு பண்ணுறோம், ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று அப்படிப்பட்ட சாங் எழுதணும், அப்போ தான் ஊரை பார்க்கும், இல்லைன்னா வேறு மாதிரி சாங் எழுதணும், அப்படி தான் நம்ம ஊரை பார்க்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்கோம். அப்பப்போ ஒரு ஐடியா சொல்லுவோம், ஏய் கேவலமான ஐடியா இருக்குது, தயவு செய்து தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரில்லியண்டாக ஒன்று வருவோம், ஏ செம்மையாக இருக்குது இப்போ கொடுக்க வேணாம் பின்னாடி கொடுத்துக்குருவோம், இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டோம்னா, இப்படி போனால் சரியாக இருக்காது, நம்ம யாராவது நம்ம டைரக்டர்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்து சார் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லிஸ்ட்டு போட ஆரம்பித்தோம். இந்த டேரக்டர் பார்க்குறோம், அந்த டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி இன்றைக்கி இந்த நாலு டேரக்டர் கவர் பண்ணுறோம், நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாலு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி சாலிக்கிராமம் விருகம் பார்க்கம் அலசர் பார்க்கம் டெய்லி இது எங்களுடைய லிஸ்ட்டு இப்படி தான் போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4 to 5 இருக்கும், நான் சொன்ன தேவா சொன்னாப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம், இன்றைக்கி தான் ராட்சசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே சாங் மூவி ரிலீஸ் ஆகுது, ஒரு முக்கியமான விஐபி நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு டியோவில் தான் போகிறோம் ரெண்டு பேரும், அப்படியே போய் நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேவா கூப்பிட்டு அண்ணா வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லிகிட்டு எனக்கு யாருமே தெரியாது, ஏன்னா நாங்கள் தேவா ரெண்டு பேருமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம் யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு, அவர் கொஞ்சம் பேர் தெரியும் எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். ஸோ ஆனால் தேவாவுக்கு தான் அதிக ஆள் தெரியறதுனால தேவாவோட நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோ, நான் நம்ம போயிட்டு சாங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ணா அப்படியே மாசாக வெளியில் வராரு, யாருன்னா சாஜி அண்ணன் வெளியில் வந்துட்டு அப்படியே என்ன வாங்கப்பா அப்படின்னு சொன்னார், அண்ணா வணக்கம்னா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பாட்டெல்லாம் காமிக்கிறோம், அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு, கேட்டுட்டு அப்படியே திருப்பி ஓட்டம் கேட்குறாரு, ரெண்டு மூணு சாங் கேட்டுகிட்டே இருக்காரு. பார்த்துட்டு இந்த லைன் நல்லாயிருக்கு, இந்த லைன் நல்லாயிருக்கு, இந்த இடத்த சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகேண்ணா ஓகேண்ணா, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்ரிசியேஷன், நீ இது நல்லா பண்ணிக்கன்னு சொல்லும்போது அதுதான் அவனுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இவ்வளோ நாள் ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாமல் என்னடா மியூசிக் பண்ணோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாட்டாக இருக்குது ஒன்றும் வெளியிலேயே வருது இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்ருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு லைக் மியூசிக் நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லுவோம், ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு டைரக்டருக்கு என்னென்னா அவருடைய கதையில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய நம்ம கதைக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி அண்ணன் சொன்னா ஒரு சீன் சொல்லுங்கள் அவங்களுக்கு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த டைமில் அண்ணன் ஒரு கதை சொன்னார்,
அப்படியே நம்ம அண்ணனை போய் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். உட்காந்தே நானும் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ரெடி பண்ணி மியூசிக் எடுத்துக்கொண்டு அந்த காமிப்போம். அண்ணன் அடுத்த நாள் போய் பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பார், இந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி தான் சாஜி அண்ணியோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ஆரம்பிச்சது. 6 வருஷம், இதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 6 வருஷமும் அண்ணனுடைய போராட்டத்தோடு நாங்களும் எங்கள் போராட்டத்தையும் அப்படியே பேரலாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா, ஒரு நாள் கால் வருது, அண்ணன் சொல்கிறாரு ஆஃபீஸ் போட்டோம்டா வந்துடு ஸ்ட்ரைட்டாக, நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். தேவா நான் என்ன பண்ணா எடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புடின்னு தேவா எடுத்துக்கிட்டு கடை கடைன்னா ஆஃபீஸ்க்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறோம். அண்ணன் வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையடியே ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம், பிடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்குள்ளே போய் உட்காறோம். அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம். அண்ணன் என்ன சொல்லிட்டார்னா, ஓகே சார் சாங்கை கொடுத்துட்டு ஹெட்ஃபோன்லாம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவா நானும் எங்கள் மூஞ்சியும் பார்த்துக்கிறோம் அவரையும் பார்த்துக்கிறோம். அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்காரு. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கொடியது. இந்த சாங் வந்து படம் முடிஞ்ச படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது. அந்த சாங் ஃபுல்லாக ஹெட்ஃபோன் கேட்டுட்ருக்காரு. நாங்கள் ஒரு மூஞ்சியே பார்த்துட்ருக்கோம். செகண்ட் டைம் கேட்குறாரு, திருப்பி பார்க்குறோம். நான் பிளான் பண்ணிட்டேன், சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகலை, ஹெல்மெட் எடு கீ எடு செருப்பு எங்கேயோ செக்கன் பாரு அப்படி கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டப்புன்னு பார்த்துட்டு அப்படியே மூஞ்சியில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு. ஆஹா ஓகே நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா சாங் ஓகே பண்ணிட்டாரு. அப்போ தான் சொன்னால் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் வர்க்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சிது. ஸோ அண்ணா ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து வரி லிரிக்ஸ், இப்போ நீங்கள் அயல்பெரி சாங் கேட்டிங்களே அந்த வரி, ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழில் ரொம்ப ரசித்து இந்த வரி நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு, உடையாதை சாங் பண்ணும்போதும் இந்த வரி பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமைகிறதுக்கு உதவி பண்ணார். ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம உறுதுணையாக இருந்து நல்ல அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முக்கியமான விஷ்ணு, அவர் என்ன பண்ணார்னா அயல்வெளி சாங் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கை வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பாடுறதுக்கு டைமே கிடைக்காது, திடீர்னு டைம் கொடுத்த உடனே விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்னைக்கு நைட்டே கிளம்பி வந்து தூக்கமே இல்லை ரொம்ப டயர்டாக இருப்பா அப்படிலாம் இருந்துட்டு உடனே கூட இருந்து எல்லா ஒவ்வொரு சாங்கும் சூஸ் பண்ணுறதுக்கும் ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் அவரை சொன்னார், ஆதித்யா வாய்ஸ் சூப்பராக இருக்குமே, ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஷான் டன் போகலாம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார் ஆதித்யா செம்மையாக இருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல பிக் தேங்க்ஸ் டு யூ ப்ரோ. ஸோ அப்புறம் வந்து மேன் பிகைண்ட் த ஷோ சொல்லவே இதான பத்ரி சார். பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ பத்ரி சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இங்கே முக்கியமாக வந்து ஒரு ஃபோனில் காலர் டியூன் கேட்பீங்கள்ல, ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ண பின்னாடி காலர் டியூன் அப்போ தான் ஆரம்பிப்பார். அது யாருங்கிட்ட கார்த்திக் இசையே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல. ஸோ இது மாதிரி பல ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பாஸ்கர் அண்ணா, நாங்கள் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம், அவர் வந்து தனியாக சத்தம் கேட்டுட்ருக்கோம், யார் தனியாக ஒரு ஹார்மோனிஸ் அந்த ஸ்ருதியே இல்லாமல் ஹார்மோனி ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம், அவர் தான் பாஸ்கர் அண்ணா. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி, உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை. சாஜியானா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ், ஏன்னா இந்த படத்துடைய அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு அறிமுகம் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம், நீங்கள் அதை எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி உன்னோடு இருப்பேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓ இதுதான் விஷயமா, சீக்கிரம் முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் வணக்கம். இந்த படத்தை டைட்டில் லாந்த டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த இந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்துலேயே பாரராஜா சொல்லிப்பார் யாரடவே அந்த லாந்தர் வச்சு தான் கேட்பாங்க. ஏன்னா அது ரெண்டாவது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம்னு கேட்டு சொன்னாங்க. எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான்.
அந்த எப்படி எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த அந்த சோர்ஸ் இருக்கு இல்லைங்க, அந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து வரும்போது கொஞ்சம் காவி விழுந்துருச்சு, அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்த்தனுக்கு ரொம்ப நன்றி, காவியை காப்பாத்திய. அது இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசுவது கதையார்கள் உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து தேனப்பன், அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை, அது கதை. ஸோ ஏன்னா அவர் சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லிவிட்டார், அப்போது எல்லாருமே அதை நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க, ஏன்னா அவரை எந்த மிரட்டலும் கஞ்ச மாட்டார், ஏன்னா அவர் ஒரு டானப்பன். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் வித்யாசாகர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு, மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பி எல் தேனப்பன் அவர்களை டானப்பன் என்று பெயர் சூட்டிய அனல்கண்ணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. தற்போது சாரே வந்துட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல்கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சி முருகன் சார், எம் எஸ் பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார், மிச்சம் படத்தோட தயாரிப்பாளர். அப்புறம் நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோட பிரதர் மாதிரி வித்தியாரத்துக்காக தான் வந்தேன். அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம், இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா வித்தியார்த்த போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்தியார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும், அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது, ஸ்னேகா சிஸ்டர் மாதிரியே இருக்குது. ஐ திங்க் குதிரவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்களா. அப்புறம் கனல்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்று பேசினல, உண்மைதான் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா உத்தமவில் பஞ்சாயத்து, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுங்க. சினிமாவில் சகஜம் தானே, என்னோடய கருத்து நான் சொல்கிறேன், இது நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்துன்னு சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனர் ஆகணும்ன்ட்டு வேண்டி விடப்படுகிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ண வேண்டும் வேண்டி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்களை சொல்லிட்டு சாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பேச விடல, நீங்களே பேசுங்க சார். இங்கே ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் முடியாது, என்ன டைம் ஆயிடுச்சான். மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் சாஜி அவர் வந்து அவரோட வந்து விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்களே அந்த டீம்ஸ், முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன், கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம் நான், ஏன்னா என்னோடய ரோல் வந்து ஒரு 10 நாள் தான், 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்துனே தெரியல, கடை கடைன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட் அவர் சீனை காட்டினார், ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ்அப் வரணும், அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா, நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது, அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு, அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு ஒரு
இருந்திருக்க டயத்தில் தான் ஷாஜி வந்து வேறு ஒரு படம் கம்மிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன், அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னு. இல்லை சார், நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா, வேறு ஒரு ஹீரோ இருந்தது, அதனால் இப்போ எனக்கு ஒன்று, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு. நான் பண்ணுமா அப்படின்னு, ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு. இல்லை சார், உங்கள் சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரத்துக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டுருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான். சரி, நான் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்தோம். பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க, சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா, நாளா நீ ஷூட் போக போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அதுக்குள்ளே எதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தான் சரி, நீங்கள் அப்படியே இருக்கிறதா, அப்படியே வந்தால் போதும்னா. போலீஸ்னா, ஐயோ போலீஸுங்கிற, நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி அப்படி வந்தால் வரலாம் அப்படின்னா. இல்லை இல்லை சார், இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், அவன் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் அப்படியே வந்தால் போதும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லோருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து உங்களை சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன், இப்படி ஒரு படத்தில் வந்திருக்கிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இது ஏன் சொல்ல வரேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்ங்கிற ஒருத்தர் தான், அந்த பத்ரி தான். ரொம்ப நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லார்ட்டையும் பண்ணிட்டேங்க, இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறையா படங்கள் பண்ணிட்டேன், விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, நான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு வரையும் இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன், இவர்கிட்ட வேலை பார்க்குறவர்களும் நண்பர்களாக. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளிங்க அவர். நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும் நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர், அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் என்னுடைய நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகளுக்கு அப்புறம் வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க, அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமையில வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50 இல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் எம் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்குள்ளே, அடுத்த சினிமாக்குள்ளே நான் நடிக்கிறேன்னா நடிக்கலாம் பிரச்சனை இல்லை, நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்குன்னு இப்படி ஒருத்தரை அவரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறலாம் இல்லை, இந்த சினிமா அவரோட எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த எம் சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோட
என் உரையை முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிடுச்சுன்றாங்க. நிறையா சொன்னால் அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குனர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலாக அவரை சொல்லணும், ராமு, ரவி, அப்புறம் சங்கர், மூணு பேர் தான் உண்டாசுப்பட்டி பண்ண அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் மூணு பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த மூணு பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் மூணு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். மூணு பேர்டே மாற்றம் இல்லை, ராம் மட்டும் தான் லைட்டாக மாற்றம், கொஞ்சம் முடியெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு, மித்தபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்க, இந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குநருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். சலீம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். எம் சினிமா ப்ரொடக்ஷனுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல, ஏன்னா படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் நான் சில ரெண்டு மூணு முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதை மட்டும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர்கள் என்ன நம்பிக்கையில் வந்து நான் சொன்ன கதையை எடுத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாமல் கேட்டதெல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையை சொல்லப்போனால் அவர் கூட ட்ராவலான இந்த ஒரு வருஷம்தான் என்னோடய பேங்கில் பேலன்ஸே மிச்சம் இருந்தது. அது வரைக்கும் ஜீரோ அக்கௌண்டில் இருந்தால் என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் தான் ஓரளவுக்கு பணத்தோடு இருந்தது. ஏன்னா கேட்டு கொடுக்க மாட்டார், நான் கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் போகும்போது ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லி அவர் சொல்லி அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். இது மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு தடவை கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அனுபவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட முண்டாசுப்பட்டியில் ட்ராவல் பண்ண எல்லாம் என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாமே மேக்ஸிமம் பணம் பண்ணிட்டாங்க, பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் ராம் சாரும் ரவி சாரும்லாம் சூஸ் பண்ணி பண்ணாங்க, அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு படம் நல்ல படமாக அந்த படத்தை எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுடைய கையில் தான் இருக்குது. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஒரு புது இயக்குநருக்கான சின்ன தடுமாற்றங்கள் தவறுகளை மன்னித்து இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வாங்க. என்னோடய வெற்றிக்காக மட்டும் இல்லை, என்னை நம்பி களம் இறங்கியிருக்கிற என்னுடைய ப்ரொடியூசர், அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருக்கும், எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூடுதலான ஒரு புண்ணை அவர் முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அது தவறிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி, எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க இந்த சினிமா உலகத்தில். எங்கள் அப்பா கேஎன் முகமது ஷெரீஃப், இந்த இடத்துல அவருடைய பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அவர் என்னுடைய ஆர்வத்தை புரிஞ்சுட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு நாவல்ஸ்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி, அவர் படித்ததை திரும்ப கேட்டு எழுத சொல்லி, எழுத அதை படிக்க சொல்லி இப்படி நிறைய கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு இல்லைனாலும் அவருடைய முதல் இது தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய மாமியார், நான் சினிமா உலகத்துக்கு வரணுங்கும்போது நான் முதல்ல போய் வாய்ப்பு கேட்டதுக்கு மாமியார்ட்ட, ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருந்தது, இந்த ஃபேமிலியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தால் தான் நான் சினிமாவுக்குள்ள வர முடியும்னால போய் கேட்டேன். மறுவார்த்தையே சொல்லாமல் நீங்கள் போங்க மருமகனே, உங்களால் ஜெயிக்க முடியும்னு அனுப்பி விட்டாங்க. அவங்க இன்னொரு தாயாக இருந்து அந்த வேலையை செய்ததுனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னென்னா, என்னுடைய மனைவி சாஜிதா பானு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் நான் செஞ்சது திருப்பி செஞ்சிட முடியும், எனக்கு உதவியாக கிடச்சி எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் என்னுடைய மனைவி எனக்காக 15 வருஷம் தியாகம் பண்ணி விட்ட அந்த வாழ்க்கையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமேல் அவளை சிறப்பாக வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவள் இல்லைன்னு அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்கவும் முடியாது, பேசியிருக்கவும் முடியாது. அதனால் என்னோடய மனைவியை வந்து நான் என்ன எந்த இடத்துல வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது, நான் எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள், சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டைரக்டர் அப்படின்னா சும்மா ஒரு டைரக்டர்லாம் ஒரு படம் எடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டைரக்டர் கூட அந்த உதவி இயக்குநர்கள் இருக்கணும், உதவி இயக்குநர்கள்லாம் கிடையாது, அவங்க உதவிய இயக்குநர்கள். ஏன்னா நாளைக்கு அவங்க எல்லாருமே படம் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இரவு புகழ் தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அதுபோக டென்ஷனை நம்ம கண்டபடி பேசுகிற அந்த திட்டையும் வாங்கிட்டு
நல்ல துணிமணி இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டிட்டு எனக்கு கிடச்சிடும் ஒரு படம் நல்லா ஓடிட்டால் எனக்கு அடுத்து ஒரு படம் கிடச்சி போயிடும் அவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காம அவங்க அந்த தேனி மாதிரி பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. என்னுடைய அசோசியேட் டைரக்டர் கார்த்தி, அவனை இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, அவன் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, என்ன தூங்க வச்சு அவன் வேலை செஞ்சிட்ருக்கான், அப்போ அவன் இனிமேல் தான் தூங்குவான்னு நினைக்கிறேன். பாவம், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கான். அதுபோக என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் பத்ரி சார் வந்து எனக்கு ஒரு டீம் கொடுத்தாரு, பாஸ்கர்ஜி விஷ்ணு ப்ரோ அப்படி ஒரு டீம் கொடுத்தாங்க. எல்லா இடங்கள்லேயும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லப்போனால் அவர் ஒரு இன்னொரு டைரக்டர் மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பங்கெடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அந்த படம் இந்த அளவுக்கு தெளிவாக வர்றதுக்கு விஷ்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். சும்மாலாம் சொல்லக்கூடாது, வந்தோம் கடமைக்கு வேலை செஞ்சாலும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு பங்கெடுத்துக்கிட்டார். எல்லா விஷயத்துலையும் கேட்பார், ஒரு சின்ன மியூசிக்னாலும் உடனே என்னை கூப்பிட்டு சார் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு இந்த படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய ஒளிப்பதிவாளர் ஞான சுதந்திரன்ற சந்தோஷ், நான் சந்தோஷ் தான் கூப்பிடுவேன், அங்கே நாங்கள்லாம் அப்படி அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டோம், ஸ்பாட்டியெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல தான் இருந்துக்குவோம். என்ன சொன்னாலும் சந்தோஷ்க்கு 2 நிமிஷம் போதும், அதை நான் என்ன சாட் சொன்னாலும் சரி, அந்த லைட்டிங்கு 2 நிமிஷம் தான், 3ஆம் நிமிஷம் போகலான்ட்டு வந்து நின்று வர, ஒரு டீ குடிக்க விட மாட்டார் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. வருங்காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளராக இந்த தமிழ் சினிமாவில் அவர் இருப்பார். அதே மாதிரி இந்த மேடையினுடைய கதாநாயகன் நம்ம பிரவீன், பார்க்கும்போது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருந்தால் கூட எல்லா இதுவுமே அவர் கையில் இருந்துச்சு, ரொம்ப நல்ல டெக்னீஷியன். இவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணுவார்னு நானும் முதல்ல நம்பலை. ஒரு ப்ரொடியூசர் கேட்பார், என்ன நம்பிக்கையில் பிரவீனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு, ஏதாவது வாசிடுவான் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நல்லாவே வாசித்தார், அதனால் அவருக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எடிட்டர் நம்ம பரத் ப்ரோ, ஒரு சிக்கலான டைமில் தான் நான் அவரை அணுகி இந்த விஷயத்த சொன்னேன். அதெல்லாம் வந்து அவர் ஒரு அப்போ வந்து அவர் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டார் ஒரு எடிட்டராக, அதை பற்றியெல்லாம் மைண்டில் அவர் வச்சுக்கல, டக்குன்னு வந்து எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை உண்மையை சொல்ல போனால் லாஸ்ட்டு அந்த ஒரு 20 நாள் அவங்க டீம் ரொம்ப கடுமையாக பாடுபட்டுருக்குறாங்க. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் தேவா, அவர் வந்து என்னோடய ஒரு அங்கம்னே சொல்லலாம், ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அவருக்கான பட்ஜெட்லாம் கொடுத்தோம், ஆனால் அவர் எதையாவது உருட்டி கொண்டாந்து வச்சு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டே இருப்பார், நான் ஒவ்வொரு ஸ்பாட் நகர்ந்து போகும்போது அங்கே ரெடியாக இருக்கும், அதுக்கடுத்தது வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவார். அவர் அந்த அளவுக்கு ஒரு துரிதமான நபர், நண்பர், ரொம்ப நல்ல ஒரு கலை இயக்குனர் அவர். அவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, பத்திரிகையாளருக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்ன அனைவருக்குமே நன்றி, பாடலாசிரியர்களுக்கு நன்றி. இனி என்னால் வேற எதுவும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு இது முதல் மேடை தான். நன்றி, சாரிங்க.